பதினெட்டாம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் வாழ்ந்த வெஸ்லி குடும்பம் அருட்பணியில் அதிகம் நாட்டம் கொண்ட ஒரு குடும்பமாகும். சாமுவேல் வெஸ்லி ஒரு போதகர், அவரது மனைவி சுசன்னா வெஸ்லி ஒரு இல்லத்தரசி. தேவன் அவர்களுக்கு 19 குழந்தைகளை கொடுத்தார். அவர்களில் 10 பேர் மட்டுமே பிழைத்து கொண்டார்கள். சுசன்னா ஒரு அயராத ஜப வீராங்கனை. தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு ஒவ்வொரு நாளும் தேவன் தனக்கு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளையின் அருகாமையிலே சென்று முழங்கால் படியிட்டு அந்த பிள்ளைகள் மீது தன்னுடைய கையை வைத்து ஜெபிப்பது அவருடைய வழக்கமாய் இருந்தது. அவருடைய மகன்கள் தேவன் தனது பண்ணையில் பயன்படுத்துவதை காண அதிகமாக அவர் விரும்பினார். சரித்திரத்தை நாம் திரும்பி பார்க்கும்போது தேவன் இந்த தாயாருடைய ஜெபத்தையும் விருப்பத்தையும் ஆதரித்தார் என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். இந்த குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்ட இரு சகோதரர்கள் சார்ல்ஸ் வெஸ்லி மற்றும் ஜான் வெஸ்லி இங்கிலாந்து தேசத்தினுடைய ஆவிக்குரிய மறுமலர்ச்சிக்கு முக்கியமான காரணமாய் இருந்தார்கள் என்று சொல்லி வரலாற்றிலே வாசித்து அறிந்து கொள்ள முடியும். இந்த குடும்பத்தில் நடந்த ஒரு எழுச்சியூட்டும் சம்பவம் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 1735 வருடம் சாமுவேல் வெஸ்லி இறந்த பிறகு சூசன்னா தனது பிள்ளைகளுடன், குறிப்பாக கடைசி நாட்களில் ஜான் வெஸ்லியுடன் வாழ்ந்தாராம். ஜான் வெஸ்லி இளைஞனாக இருந்தபோது மிஷனரி சேவை செய்ய உறுதி பூண்டிருந்தார். ஊழியத்தில் ஜானின் ஆர்வத்தை அறிந்த ஒரு மிஷன் ஏஜென்சி ஒரு சமயம் ஒரு குறிப்பிட்ட பணித்தள தேவையுடன் அவரை அணுகினார்கள். சிவப்பு இந்தியர்களுக்கிடையே சேவை செய்ய வட அமெரிக்கா செல்ல ஆர்வமா என்று சொல்லி அவரிடம் கேட்டார்களாம். தன்னால் முடியாது என்று சொல்லி திட்டவட்டமாக ஜான் வெஸ்லி பதிலளித்தார். காரணம் கேட்டபோது அவர் தனது தாயார் விதவை என்றும் அவர் தனது வயதான காலத்தில் இருப்பதாகவும் கூறினார். நான் எனது தாயாரின் பிரதான ஆதரவும் ஆறுதலும் ஊன்றுகோலுமாக இப்பொழுது இருக்கிறேன். ஆகையினால் இந்த மிஷனரி அழைப்பை ஏற்று என்னால் இப்போ போக முடியாது என்று சொல்லி அறிவித்து விட்டாராம். அப்பொழுது அந்த மிஷன் ஏஜென்சியை சார்ந்தவர்கள் ஜான் வெஸ்லியிடம் இப்படி கேட்டார்களாம், ஒருவேளை உங்கள் தாய் ஒப்புக்கொண்டு நீங்கள் மிஷனரி வேலையில் நுழைய விரும்பினால் உங்கள் முடிவு என்னவாக இருக்கும் என கேட்டார்களாம். அத்தகைய சாத்தியம் இல்லவே இல்லை என்று நினைத்து தனது தாயார் ஒப்புக்கொண்டால் அழைப்பை கருத்தில் கொள்வதாக ஜான் வெஸ் கூறினாராம். மேலும் அவர் அதை தேவ அழைப்பின் உறுதிப்பாடாகவும் கருதுவார் என பதில் கொடுத்தாராம். அந்த மிஷன் ஏஜென்சியை சார்ந்தவர்கள் சுசன்னா வெஸ்லியுடன் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை நடத்தினார்கள். அந்த சமயம் சுசன்னா வெஸ்லி அவர்கள் பதிலளித்தது வரலாற்றில் மறக்க முடியாத வார்த்தைகளால் அது பொறிக்கப்பட்டிருக்கிறது. Had I 20 sons, I should rejoice if they were also employed in missions, though I should never see them anymore. எனக்கு 20 மகன்கள் இருந்திருந்தால், அவர்கள் அனைவரும் கர்த்தருடைய சேவையில் இருந்தால், நான் அவர்களை மீண்டும் பார்க்க முடியாமல் போகலாம் என்றால் கூட நான் அதில் மகிழ்ச்சி அடைவேன் என்று சொல்லி பதிலளித்தாராம். தன்னுடைய வயதான நாட்களில் கூட சுசன்னா வெஸ்லி அவர்களுக்கு இருந்த அந்த மிஷனரி தாகம் குறையவே இல்லை. தனக்கு ஆறுதலாய் இருந்த ஜான் வெஸ்லியை கூட தேவனுடைய அழைப்பை ஏற்று தூர தேசத்திற்கு மிஷனரியாய் போவதற்கு அவர் தடையாக இருக்கவில்லையாம். இதற்கு பிறகு சரித்திரத்தை பார்க்கும்போது ஜான் வெஸ்லி முதலில் ஜார்ஜியாவுக்கு ஒரு மிஷனரியாக போனார். அதற்கு பிறகு தேவன் வித்தியாசமான பாதைகளில் இந்த தேவ மனிதனை பயன்படுத்த ஆரம்பித்தார். ஒருவேளை நாம் அறிந்திருக்கிறபடி
இங்கிலாந்து தேசத்துல ஆவிக்குரிய பெரிய ஒரு மறுமலர்ச்சிக்கு காரணமாய் இந்த மனிதனை தேவன் பயன்படுத்தினார். மெத்தடிஸ்ட் சபையை உருவாக்குவதற்கு ஒரு காரணமாய் ஜான் வெஸ்லி இருந்தார். அன்புள்ள கிறிஸ்தவ பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளை பற்றிய உங்கள் மிகப்பெரிய ஆசை என்ன? உலகில் எவ்வாறு வெற்றி பெறுவது என்பதை மட்டுமே அவர்களுக்கு கற்பித்து கொடுக்கிறீர்களா, அல்லது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தில் மிஷனரி பணியை குறித்து அவர்களுக்கு அவ்வப்போதாவது கற்றுக் கொடுக்கக்கூடிய வழக்கம் உங்களுக்கு உண்டா? உங்கள் பிள்ளைகளை அவருடைய மகிமைக்காக தேவன் பயன்படுத்தும்படி நீங்கள் விரும்புகிறீர்களா? சிந்தித்து பார்ப்போம். முக்கியமான கேள்வியை உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன். இன்றைய சுசன்னா வெஸ்லிக்கள் எங்கே?